The finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. வாக்குகளுக்காக அதிமுகவை இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என சித்தரித்து வருகிறார் ஸ்டாலின் என்று கோவையில் முதல்வர் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை கொடிஷியா மைதானத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் செய்து வைத்து அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே தூதுவராக வானதி சீனிவாசன் செயல்படுவார் எனவும், கோவை மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 100% வெற்றி பெறுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டத்தில் அதிமுக அரசு செய்த திட்டங்கள் குறித்து விளக்கினார். இந்திய திருநாட்டிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற அரசாங்கம். கலங்கம் ஊழலுக்காக எந்த இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலையும் கலைக்கப்படல. அந்த பெருமை திமுக விசார். அதோட அண்ணா திமுக கொடியில பறந்துட்டு இருக்குது. எதனால பறக்குது? காற்றினால் பறக்குது. காத்த கண்ணுக்கு பார்க்க முடியுது. யாராச்சும் வந்திருக்க அத்தனை பேரும் சாட்சி. காத்தடிக்குது, கொடி பறக்குது, காத்த பார்க்க முடியுதா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி. நீ எங்களை பத்தி ஊழல் பத்தி பேசிட்டு இருக்கிற 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 174,000 கோடி இன்னைக்கு மத்திய அரசு தட்டி தூசி தட்டி எடுத்தாச்சு. மத்திய அரசாங்கம் தூசி தட்டி நீதிமன்றத்தில் வந்தாச்சு. விரைவாக அந்த விசாரணை வரப்போகுது. அப்போ யாராலும் அந்த வாய்க்கொழுப்புல பேசிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் அந்த பொழுப்பு வரணும். எந்த இடத்துல எப்படி செய்வேன்னு எல்லோருக்கும் தெரியும். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்து ஊழலுக்கு சொந்தக்கார கட்சி திமுக கட்சி. ஊழல் என்ற சொல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி போது திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் போதுதான் ஊழல் என்ற சொல்லே பிறந்தது. யாராலையும் மறுக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சுட்டு எங்க மேல பரிசு ஊதிட்டு இருக்கிறீங்க? அரிசி பேர் ஊழல், வீரான ஊழல், கோதுமை ஊழல், பூச்சி மருந்து ஊழல், ஊழல் ஊழல் ஊழல். மொத்த உருவமே திமுக. இவ்வளவும் செஞ்சுட்டு எங்க மீது புழுதி வருது. விட்டு விட்டு நீங்க எல்லாம் நல்லா செய்யும் சொல்லுங்க. எங்கேயாவது திரு ஸ்டாலின் போற இடத்துல நாங்க எதாவது செஞ்சோம்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். சொல்லவே மாட்டேன், சொல்லவே மாட்டார். அதிமுக அரசாங்கத்தை பத்தி கூட சொல்வார், அதிமுக கட்சி பத்தி கூட சொல்வார், முதலமைச்சர் பத்தி கூட சொல்வார், அமைச்சர்களை பத்தி சொல்ல, கூட்டணி கட்சி பிரதமரையே கூட சொல்றார். எவ்வளவு பெரியார் அவர், இந்த நாட்டுக்கே பிரதமர் அவரையே கூட சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு பெரிய விஞ்ஞான மூலமுடைத்தவர். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நிறுத்தி நல்லது சொன்னால் ஒரு சில சீட்டாலும் மிக மிச்சம். அதே போல இஸ்லாமிய பெருமக்கள் நிறைய திட்டங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய பெருமக்கள் அது குருந்து எண்ணி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ பெருமக்கள் அது குருந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம். புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பதை போல நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணை எப்படி இமை காக்குதோ அதே போல சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் மாண்பு அம்மாவுடைய அரசாங்கம். சிறுபான்மை மக்கள் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 4 ஆண்டு காலம் 2 மாதம் ஆகிறது. சாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. தமிழ்நாடு அமைதி பூங்காவை விலகி கொண்டிருக்கிறது. சில எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரம் செய்தார். தயவு செய்து அது குறித்து சிறுபான்மை மக்கள் அதை நம்ப வேண்டாம். வாக்குக்காக வருகின்றார்கள், உங்களுக்காக வல்லை. உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக அவர் முன்வரவில்லை. அவர் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற அந்த கோர பசியிலே உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து அறிவுறுத்து கடந்த காலத்தை பாருங்கள், வரலாற்றை பாருங்கள். யார் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார், யார் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது, பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது நிலையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அறிவுறுத்து அமைதி ஒரு ஜனநாயக நாடு. மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. அவரவர் மதம் அவரவர் புதியமானது, அவரவர் மதம் அவரவர் புனிதமானது, அவரவர் தெய்வம் அவருக்கு புனிதமானது. இதுதான் எங்களுடைய கோட்பாடு. யாரையும் முன்படுத்துகின்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. அப்படி எங்களுடைய தலைவர் எங்களை வளர்த்ததும் கிடையாது.
சாதாரண குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு உங்களுடன் உங்களுடைய ஆதரவோடு முதலமைச்சராக இருக்கின்ற உங்களுடைய ஆதரவோடு அமைச்சராக இருக்கின்றார் உங்களுடைய ஆதரவோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டப்பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் என்று பல்வேறு பதவிகள் நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். சிந்திக்க வேண்டும், நான் வந்தால் சரியாக இருக்கும். தர சேவை எடுங்க, கடையை போட்டு பாருங்க, எது சரியிருக்குது எண்ணி பாருங்க. அது வந்து ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு வாக்குகளை வாங்குவதற்காக உங்களை குழப்பி குழப்பிய நிலையில இருக்கின்றவர்களை தந்திரமாக ஓட்டுகளை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அது குறித்து சிறுபான்மை மக்கள் பலிகளாக இருந்தது. அது குறித்து நான் கேட்டுக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கின்றது. புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற போது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடி கொடுத்தாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் உயிர்த்து கொடுக்க வேண்டும் என்று என்னை அணுகி கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடி 10 கோடி நாங்கள் உயிர்த்து கொடுத்தோம். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் போது சென்னையிலே தங்கி செல்வதற்கு கட்டிட வசதி வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மாண்பு அம்மாவுடைய அரசு 15 கோடி ரூபாய் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி நடக்குது. உலமாக்களுக்கு 1500 3000 உயர்த்திருக்கின்றோம். ரம்ஜான் நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி தொடர்ந்து கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். சந்தனக்கூடு விழாவுக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு விலையில்லாம சந்தன கடை கொடுத்துருக்குது. அது இல்லாத இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு நாகூர் தர்கா அண்மையில் அங்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. புயலால் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக நான் நாகப்பட்டினம் மாவட்டம் சொல்றேன். அப்ப இஸ்லாமிய பிரபுக்கள் என்னை சந்தித்து அந்த குளக்கரை இடிந்து போய்விட்டது வந்து பாருங்கள் என்று சொன்னார். நானும் சென்று பார்த்தேன், குளக்கரை சேதப்படுத்துகிறது. அந்த குளக்கரையை செய்து சரி செய்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை அம்மாவுடைய அரசு ஏற்று 4 கோடி 32 லட்சம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணி துவக்கப்பட்டு விட்டது. இஸ்லாமிய பெருமக்களாலும் சரி, கிறிஸ்தவ பெருமக்களாலும் சரி, நம்முடைய இந்துக்களாலும் சரி, யாராக இருந்தாலும் பொதுவாக இருந்து அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை நாங்கள் நிலைநாட்டிக் உதவிகளை அதிமுக அரசு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் திட்டமிட்டு சதி செய்து உங்களிடத்திலிருந்து பிரித்து அவரிடத்திலே வாக்குகளை பெறுவதற்காக இந்த சந்தடி சாக்கிலே சில விசமித்தனமான பிரச்சாரத்தை பரப்பி இன்னைக்கு வாக்குகளை பெற முயற்சிக்கின்றார்கள். அது ஊர்ந்து சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மண் அனைவரும் சமமாக வாழக்கூடிய மண், தமிழ் பூமி, அதுக்கொன்று சரித்திரம் இருக்கின்றது. சரித்திரம் வாய்ந்த இந்த பூமியிலே யாருக்கும் எந்த தீங்கும் வராது. தீங்கு வர நாங்கள் விடவ மாட்டோம், அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுப்போம். அந்த உறுதிமொழியாக வருகின்றேன். தயவு செய்து அதிலிருந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலே கழக வேட்பாளர் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து வாக்களியுங்கள். உங்கள் எண்ணம் நிறைவேறும். சிறுபான்மை மக்களுடைய எண்ணம் நிறைவேறும். அச்சமின்றி வாழலாம், மகிழ்ச்சியோடு வாழலாம். இன்னைக்கு தமிழ் பூமியிலேதான் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருந்தாலும் அமைதி பூங்கா விளங்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. சட்டம் பேடிக்காவது நம்பர் 1 மாநிலம். மேலும் 7000 திருக்கோயில்கள் பல்வேறு நிலையில் இருக்கின்றன. அந்த 7000 திருக்கோயிலும் அம்மாவுடைய அரசுடன் அத்தனை திருக்கோயிலும் சீர் செய்யப்படும், புனரமைக்கப்படும். 7000 கோயிலும் புனரமைக்கப்படும் செய்தி முன்னேற்பிருக்கிறேன். அதே போல உலமாக்களுக்கு இன்றைக்கு வீடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த சுவாமி பெருமக்களுடைய கோரிக்கை, உலமாக்களுடைய கோரிக்கை, தங்களுக்கு சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டி தர வேண்டும் அரசாங்கம் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு உலமாக்களுக்கு சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கும். அதே போல இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. திராவிட முன்னேற்ற கழகம்னா அராஜக கட்சி, அடாவடி கட்சி,
ஒரு அராஜக கட்சி நாட்டிற்கு வரக்கூடாது. வர வேண்டுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்களை இழிவாக பேசுகிறார்கள், தரக்குறைவாக பேசுவார்கள், பழிச்சு பழிச்சு பேசுவார்கள், தரம் தாழ்ந்து பேசுவார்கள். அதே பெண்ணை தெய்வமாக போற்றக்கூடிய இந்த மண்ணிலே துரதிருஷ்டவசமாக சில கட்சியை சேர்ந்தவர்கள், அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார். ஒருவர் மட்டுமல்ல, பல பேர் தொடர்ந்து பெண்களை விமர்சிக்கிறார். அப்படி பெண்களை அவமானப்படுத்துவது, கொச்சைப்படுத்தி பேசுவது, இகழ்ந்து பேசுவது, தரம் தாழ்த்தி பேசுவது, இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தகுந்த பதிலடி தேர்தல் மூலமாக கொடுக்கப்படுகிறது. பெண்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த எல்லா திராவிட முன்னேற்ற அரசு தொடர வேண்டும். பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொள்கை, இழைக்கப்படுகின்ற அந்த தீய சக்தியிடம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதே போல இன்னும் திமுக பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் பிரதமரை பத்தி பேசுறாரு, அம்மா பத்தி பேசுறாரு. ஒரு தகுதி இல்லாத நபர்கள் அவரெல்லாம் பதவி வந்துட்டாங்க. இனி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே இருக்கக்கூடாது. அதற்கு இந்த தேர்தல் இறுதி தேர்தலாக இருக்க வேண்டும். அதோட திண்டுக்கல் யோனி அவர் பெண்களை பற்றி வர்ணிக்கிறார், கொச்சைப்படுத்தி பேசுறார், அவதூறா பேசுறார். ஆக இப்படி கீழ்த்தரமான பேசுகின்ற பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். அவர் கட்சி தலைவர் ஒரு வார்த்தையாவது கண்டித்தாரா? எண்ணி பாருங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இவ்வளவு அவதூறு பிரச்சாரம் செய்கிறார்கள், தரம் தாழ்த்து பேசுகிறார்கள், பெண்களை கொச்சப்படுத்தி பேசுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட பேசுகிறவர்களை கண்டிக்க திராணி இல்லாத தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். இவரெல்லாம் நாட்டிலே முதல் மந்திரியானா இந்த பெண்கள் நிம்மதியா வாழ விடுவாங்களா? இல்ல வாழத்தான் முடியுமா? இன்னைக்கு பெண்கள் சுதந்திரமா வந்துட்டாங்க, பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை தொடர நம்முடைய கூட்டணி வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற வாக்களிப்பு இலக்கை வெற்றி பெற செய்ய கள வேட்பாளரை கூட்டணி வேட்பாளர் தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய. அதே போல விஸ்வகர்மா சமுதாய மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க, அந்த கோரிக்கை அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது. பிரமாண்டமான தேர்தல் அறிக்கை, அனைத்து மக்களும் வரவேற்கத்தக்க தேர்தல் அறிக்கை. எல்லா அரிசி குடும்பத்தினருக்கும் எல்லா அரிசி குடும்பத்தினருக்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். எல்லா அரிசி குடும்பத்தினருக்கும் வாஷிங் மிஷின் வழங்கப்படும். வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படும். அரசு குடும்பத்தினருக்கு மாதந்தோறும் மாயத்தீடு வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்கப்படுகிற உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். அதோட கேபிள் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது. கேபிள் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது. 18 வயது நிரம்பியவர்கள் அரசாங்கமே ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஓட்டுநர் உரிமம் பெற்று தரப்படும். கல்வி கட்டணம் தள்ளுபடி செய்யப்படும். சரி, கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல ஆட்டோ வாங்கிகளுக்கு மானியமா 25,000 கொடுக்கப்படும். ஆட்டோ புதிய ஆட்டோ வாங்கிகளுக்கு மானியம் 25,000 வழங்கப்படும். அதே நடைபாதை கடை வைத்திருப்பவர்களுக்கு 10,000 ரூபாய் வட்டிலா கடன் அளிக்கப்படும். சிறு குறு நடுத்தர தொழில் சென்ற ஏழை மக்களுக்கு 1,00,000 வட்டிலா கடன் வழங்கப்படும். அதே போல ஏழை மக்கள், அந்த ஏழை மக்களுக்கு நாமபுரத்தில் இருந்து அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். அனைத்து ஏழை மக்களையும் காங்கிரஸ் வீடு, நகர்பகுதியாக இருந்தா அரசாங்கம் நிலம் வாங்கி அடுக்குமாடி காங்கிரஸ் வீடு நகரப்பகுதியில் ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஆதிராவிட மக்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தொடர்ந்து கொடுக்கப்படும். இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றிட அம்மாவுடைய அரசு இன்றைக்கு பல நன்மைகளை செய்து வந்திருக்குது. அதோட விவசாயம் வைத்த கோரிக்கை, கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வைத்தீர்கள், தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. 12,110 கோடி விவசாயிகள்
கூட்டு சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் விவசாய பம்பு செட்டுக்கு அளிக்கப்படும் என்று சொன்னேன். இன்றையிலிருந்து கொடுக்கப்படுகிறது, இன்றையிலிருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் 900,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.